தெரியாதான் ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நம்ம பிடித்தமான போற முடிவுகள் இருக்கு. ஜெயகாந்தன், அசோகமித்ரன், கோவாசலத்திலே நிறைய புத்தகங்கள் மொழிபெயர்த்திருக்காரு. தேர்வுக்குழு ஏகோபித்த முடிவுல அஜிதன் பிரபாஸ் எடுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்தை வந்திருக்கான் அவரை என்ன தெலுங்கு அவரை பத்தி. அப்புறம் ஜெயகாந்தன், அசோகமித்ரன் எல்லாத்தையும் புத்தகம் தமிழ்ல படிச்சிருக்கான். அது பேசலாம் தெலுங்கு புத்தகம் பார்வைக்கு காட்சிக்கு வைக்கப்பட்டு அவருடைய புத்தகம் குடும்பத்தை வந்திருக்காரு. அவர் குடும்பத்தையும் வரவேற்கிறோம். அப்புறம் வந்து செந்தில்குமார், செந்தில்குமார் பார்த்தா அவர் விடியாவதா எனக்கு தெரியல. ஏன்னா மாணவராக இருக்கிற காலத்துல இருந்து பதிப்பத்துக்கு வந்து வந்து போயிட்டே இருக்காங்க. அப்ப வந்து பல்கலைக்கழகத்தில் படிக்கும் போது ஒரு புத்தகம் இருக்கு பத்திரிகை நடத்தும் இப்படி பார்த்துட்டே இருக்கோம். அவர் ஒரு வெளிய அந்நியமா வெளியாலா பார்க்க முடியாது. நம்ம பையன் மாதிரி தோணுது. அப்புறம் படிக்கும் போது நம்ம பையனுக்குள்ள இவ்வளவு பெரியதா பாராட்ட முடிவு பண்ணிட்டாங்க. அந்த புத்தகத்தை நான் படிச்சேன். 800 பக்கம் ஒரு மாசத்துல படிச்சேன். ஒரு மாசத்துல படிச்சுட்டு இப்ப ஒரு ஏறத்தாழ ஒரு 100 பிரதி எல்லாம் படித்த வாசகர்கள் முக்கியமான வாசகர்கள் எல்லாம் வந்திருக்கீங்க. படிச்சிட்டவங்க வந்திருக்கீங்க. ஒரு நாவல் என்ன பண்ணும், எப்படி இருக்கும், எப்படி பண்ணும் என்னங்கிறதுக்கெல்லாம் வந்து அது நான் விரிவாக நாவலுக்குள்ள போல. இன்னும் அங்கே அந்த சிற்பூர், அந்த மேற்கு வாரத்தில் சிற்பூர் அந்த ஊர் அந்த பகுதி கற்பத்தாவல் ஸ்டாண்ட் ரோடு அந்த மாணிபூசன் கிருத்தாமல்லிக்கு வீடு அங்கே இருக்குது. எல்லாம் அதை சுற்றி அடைஞ்சிட்டு இருக்கிறவங்க இருக்கிற ஒரு 10-19 பேர் இருந்தால் அந்த அதை சுற்றி வரல. கங்கையை வெளியே விட்டு அதை விட்டு இன்னும் வெளியே வரணும் அப்படின்னு சுற்றி வந்துட்டே இருக்கிறாங்க. எல்லாரும் ஆசிரியர் வந்துட்டாலும் எல்லாரும் எழுதணும்னு வந்தாங்க. படித்தவங்க நான் வெளியே வர முடியல. அதுதான் அந்த நாவலுடைய வெற்றி. அவர் அதுக்கப்புறம் 3 நாவல் பண்ணியிருக்காரு. கவர் இப்போ இன்னைக்கு காலையில் அது விமர்சனம் பண்ணி பார்த்தீங்க. பார்க்காதவங்க யூடியூப்ல பார்க்கலாம். சிறப்பாக புனிதவதி பேசியிருக்காங்க. அதையும் பாருங்க. செந்தில்குமாரையும் வாசகர் விஜய வாசகர்கிட்ட மக்கள் சார்பாக செந்தில்குமார் வரவேற்கிறோம். அவர் உள்ள வரும்போது கூட இருந்தவர் யாரோ அவர் சொன்னாரு, ஒரு மன மாப்பிள்ள உள்ள எடுத்துக்கும் போது வலதவர் பொண்ணு சொல்றவங்க வலதவர் எடுத்துவீங்க. நீ வலதவர் எடுத்துவீங்க என்ன பெரிய பெரிய விருதுகள் வாங்கறதுக்கு தாயே வலதவர் எடுத்துவீங்க. அவர் ஒரு வாசகர் சொல்றாரு. அவருக்கு நன்றி. அதே மாதிரி நான் அதிகமாக பேசுகிறவங்கள எல்லாம் பெரியவர்களாக அந்த நாஞ்சிநாதன், கோபாலகிருஷ்ணன், மரவன்மீந்தன் முத்தையா, நாமக்கல்ல இருந்து சித்தி, நிறைய குழந்தைகள் செல்ல கணபதி எல்லாரும் வந்திருக்கீங்க. குழந்தைகள் வந்திருக்கீங்க. எல்லாம் எல்லாரும் வரவர்கள் என்று வரவேற்கிறேன். இது இந்த மூவர் சொல்லுவார், ஒரு நாவல் சொல்லுவார், கல் விற்கிறவன் ஒரு சந்துக்குள்ள மரக உட்காந்து விற்றுட்டு போயிடுவான். மோர் விற்கிற கிழவிதான் பானையை வச்சுட்டு கூவி கூவி விற்கிறோம் அப்படின்னு மூவா சொல்லுவார். அந்த மாதிரி நாம புத்தகம் விற்கிறவங்க அப்படிதான். புத்தகம் அவ்வளவுதான் சத்தியம் பொக்கிஷம் எல்லாம் நீ சொல்லிட்டே இருக்கலாம். யதார்த்தம் என்பது இதுதான் யதார்த்தம். இந்த யதார்த்தத்திலையும் இவ்வளவு மீறி இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க. இவ்வளவு எல்லாரும் வாதம் படிந்து நேரம் வரவேற்கிறேன். இந்த எண்ணிக்கை நாளுக்கு நாள் இந்த விருதுகளின் மூலம் எண்ணிக்கை அதிகம் கொண்டாடும் படைப்பாளிகள் கொண்டாடும் அல்லவா. இலக்கியத்தின் கண்ணாடி எதிர்காலத்தில் நிர்ணயிக்கக்கூடிய கண்ணாடி எல்லாம் இந்த இலக்கியம் படைப்பாளிகள். அவங்களை கொண்டாடுறது என்ன, நாம வந்து ஒரு விளையாட்டு வீரர்களை கொண்டாடுறோம். இப்ப 100 பக்கம் வாங்கிட்டோம் ஓடிட்டே இருக்கு. பார்த்தா 100 பக்கம் வாங்கிட்டு கொண்டாடுறோம். விளையாட்டு கொண்டாடுறேன், படைப்புக்கு கொண்டாட கூடாதா? நன்றி. முதல் விருதான திருமோ செந்தில்குமார் அவர்கள். கதைகள் மற்றும் 15 நாவல்களை தமிழிலிருந்து தெலுங்கிற்கு மொழிபெயர்த்துள்ளார். ஞான விருது பெற்ற ஜெயகாந்தன் அவர்களின் 25 கதைகள் 6 நாவல்களை மொழிபெயர்த்தமைக்காக இந்த விருது வழங்கப்படுகிறது. அறிவார்ந்த வாசக பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நம்முடைய வேலாயுதம் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய வாசக பெரும்பரப்பை
உருவாக்கியதில் மிகவும் முக்கியமானவர் அண்ணாச்சி. தமிழ்நாட்டில் முதல் முறையாக புத்தக திருவிழாவை வாசகர் திருவிழாவாக்கி மகிழ்ந்தவர் அவர். அதனை தொடர்ந்து பல்வேறு வகையான விருதுகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றவர் அண்ணாச்சி அவர்கள். எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, எழுத்தாளர்களுக்கு விருதுகள் கொடுப்பதுண்டு, வாசகர்களுக்கு விருது கொடுப்பவர்கள் உண்டா? வாசகர்களுக்கு விருது கொடுத்து ஒரு முன்மாதிரியான திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறவரும் நம்முடைய வேலாயுதம் அவர்கள் தான். புத்தகங்களை வெளியிட்டும் எழுத்தாளர்களை கௌரவித்தும் வாசகர்களுக்கு பெருமை சேர்த்தும் ஒரு எழுத்துறையில் ஒரு கலக்கரை விளக்கமாக வேலாயுதம் அவர்கள் விளங்கி வருகின்றார்கள். அவர்களுடைய முன்னெடுப்பில்தான் கீரா விருது, 5 லட்சம் ரூபாய் கீரா விருது அவர்கள் வழங்குவதற்கு கூட அவர்களுடைய முன்னெடுப்பு தான் காரணமாக இருக்கிறது. புத்தகத்தை நேசிக்கிறவர்களும் வாசகர்களும் ஒருங்கு சேர்ந்து கொண்டாட வேண்டிய சிறப்புக்குரிய மனிதராக வேலாயுதம் அவர்கள் விளங்குகின்றார். அதிலும் புத்தகம் என்றால் எவ்வளவு உணர்ச்சி வசப்படுபவர் என்பது மைக்கு முன்னால் அவர் வந்து நின்றவுடனே தெரியும். அவருக்கு எவ்வளவு இழைப்பும் களைப்பும் இருந்த போதிலும் புத்தகம் என்று சொன்ன உடனே உற்சாகமும் வேகமும் சுறுசுறுப்பும் அதிகரித்து விடுவதை பார்க்கிறோம். புத்தகத்தை பற்றி பேச முன்வந்தால் ஒரு இளைஞராக அவர் மாறிவிடுவதையும் நாம் ஆச்சரியத்தோடு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய விஜயா பதிப்பகம் வேலாயுதம் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாகவும் பாராட்டுகளை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். தகுதியான வாசகர்களுக்கும் எழுத்தாளர்களுக்கும் சிறப்பு செய்யும் பணியிலே அவர்கள் ஈடுபட்டிருப்பதை அறிந்து இந்த மொழிபெயர்ப்பு விருதுக்கு ஒரு பெருத்தொகையை வழங்குவதற்காக பல சுப்பிரமணியம் அவர்கள் முன் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எழுத்துலகமும் மொழிபெயர்ப்பாளர்களும் மிகப்பெரிய நன்றி செலுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். நான் இந்த மேடைக்கு வருவதற்கு முன்னால் அவர்கள் தன் தந்தையாருடைய வாழ்க்கை வரலாற்றை குறிப்பிட்டு எழுதுகின்ற அன்பின் பெருமழை அப்பச்சி என்ற ஒரு புத்தகத்தை என்னிடத்தில் கொடுத்தார். ஏன் அவர்களிடத்திலே இந்த மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது என்பதற்கு நான் ஒரு பக்கத்தை புரட்டினுடைய 20வது பக்கத்தை புரட்டிய உடனே அதில் இருக்கிற ஒரு வாசகம் என்னை மிகுதியாக கவர்ந்தது. அவர்களுடைய தந்தையார் சொல்லுவார்களாம், வெற்றி வந்தால் பணிவு அவசியம், தோல்வி வந்தால் பொறுமை அவசியம், எதிர்ப்பு வந்தால் துணிவு அவசியம், எது வந்தாலும் நம்பிக்கை அவசியம் என்று அவருடைய தந்தையார் குறிப்பிட்டு சொல்லுவார். அத்தகைய ஒரு சிறந்த தந்தைக்கு மகனாக இருக்கின்ற பல சுப்பிரமணியம் அவர்கள் இந்த பெருந்தொகையை மொழிபெயர்ப்பு விருதுக்கு நல்கியது குறிப்பிடத்தகுந்தது. பல காலமாக மொழிபெயர்ப்பு என்பது புறக்கணிக்கப்பட்ட துறையாகவே இருந்து வந்திருக்கிறது. ஆனால் மொழிபெயர்ப்பு இல்லாமல் இலக்கிய உலகம் நகர முடியாது, முன்னேறி செல்ல முடியாது என்பதை இந்திய நாட்டு வரலாறே நமக்கு சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறது. இந்தியா ஒரு மொழிபெயர்ப்பு நாடு. அத்தனை மொழிகள் இந்த நாட்டில் பேசப்படுகின்றன. அசாமிய மொழி முதல் தமிழ் மொழி ஈராக எண்ணற்ற மொழிகள் இந்தியாவில் பேசப்படுகின்றன. இவர்களை எல்லாம் ஒருங்கிணைக்கக்கூடிய நூல்களாக இதிகாசங்கள் விளங்கி இருக்கின்றன. அந்த இதிகாசங்கள் எல்லா மொழிகளிலும் மொழிபெயர்த்து மொழிபெயர்த்துதான் ராமனுடைய கதையோ கிருஷ்ணனுடைய கதையோ நமக்கு வந்து சேர்ந்திருப்பதை பார்க்கிறோம். ஆகவே மொழிபெயர்ப்பு என்பது வேறு உலகத்திலிருந்து நமக்கு வர வேண்டிய அவசியமில்லை. இந்திய நாட்டினுடைய பெருஞ்செல்வமாகவே மொழிபெயர்ப்பு இருந்து வருகிறது. இன்னும் சொல்ல போனால் சில மொழிகளிலே 20 ராமாயணம் 30 ராமாயணம் கூட இருக்கிறது. மலையாளத்தில் அப்படி
ராமாயணமும் பாரதமும் திரும்ப திரும்ப பல்வேறு காலங்களில் பல்வேறு கவிஞர்களால் மொழிபெயர்க்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். மொழிபெயர்ப்பு என்பது கூடுவிட்டு கூடு வாய்ப்பது என்று சொல்லுவார்கள். அதைவிட ஒரு மொழியில இருக்கக்கூடிய உயிரை இன்னொரு மொழியில் பெயர்த்து கொண்டு வருவது போன்றதுதான் மொழிபெயர்ப்பு. மொழிபெயர்ப்பு என்பது நகல் அல்ல, மொழிபெயர்ப்பு என்பது இன்னொரு அசல் என்றுதான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். ஒரு மொழியில் இருந்து இன்னொரு மொழிக்கு மொழிபெயர்க்கிற ஆசிரியன் தானும் அந்த அந்த நூலுக்கு ஒரு பெருமையை சேர்க்கிறான். அந்த பெருமையின் வழியாக அந்த நூல் மறுபடியும் புத்துயிர் பெறுகிறது. அப்படி புத்துயிர் பெறுவதன் மூலமாக இன்னொரு அசலாக அது உருவெடுக்கிறது. உதாரணம் சொல்வதாக இருந்தால், எட்வர்ட் பென்சிலால் என்ற கவிஞர் உமர் கையாமை மொழிபெயர்த்தார். மூன்று முறை நான்கு முறை மொழிபெயர்த்தார் பென்சிலால். அப்படி மூன்று நான்கு முறை மொழிபெயர்த்தும் திருப்தி அடையாமல் அவர் ஒருவாறு அந்த நூலை வெளியிட்டார். வெளியிட்ட பிறகு மூல மொழியைச் சேர்ந்தவர்கள் அதை படித்து பார்த்துவிட்டு சொன்னார்கள், உமர் கையாமனுடைய கருத்துக்களை திரித்து மொழிபெயர்த்திருக்கிறார் என்று சொன்னார். உமர் கையாமனுடைய அசலான கருத்து அல்ல என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு உமர் கையாமை பென்சிலால் மூலமாகத்தான் உலகம் அறிந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய கருத்து என்ன என்றால், உமர் கையாம் ஒரு அசல் என்றால் பென்சிலால் இன்னொரு அசலாக உருவாக்கி தந்திருக்கிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆகவே ஒரு மொழிபெயர்ப்பாளன் என்னுடைய எண்ணத்தின்படி மொழிபெயர்ப்பாளன் என்பவன் நாற்றாக வளர்ந்திருப்பதை எடுத்து நடவு செய்து இன்னொரு பயிராக மாற்றுகிறான் என்பதுதான் மொழிபெயர்ப்பாளனை பொறுத்தவரையில் நாம் சொல்லிக் கொள்ள வேண்டிய கருத்து. அந்த வகையில் மொழிபெயர்ப்பு பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்டிருந்த நிலையில் இன்று மொழிபெயர்ப்பு ஒரு முக்கியத்துவம் மிகுந்த துறையாக மாறியிருப்பதை பார்க்கிறோம். நிறைய மொழிபெயர்ப்பு விருதுகள் தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகின்றன, அண்ணாச்சியால் வழங்கப்படுகின்றன. அதே மாதிரியாக பொள்ளாச்சியிலிருந்து நாங்கள் நடத்துகின்ற மொழிபெயர்ப்பு மையத்தின் மூலமாக இந்த ஆண்டு முதல் ஏழு பேருக்கு விருதுகள் வழங்கி வருகிறோம். சென்னையில் அக்டோபர் 2 அன்று 7 பேருக்கு அர்ச்செல்வருடைய நூற்றாண்டு என்ற காரணத்தினால் அந்த 7 பேருக்கு அந்த நாளில் விருது வழங்கப்பட்டது. மொழிபெயர்ப்புகளை இன்றைக்கு நம்முடைய மதிப்புக்குரிய 1000 நடராஜனா அவர்கள் என்னிடத்தில் ஒரு மொழிபெயர்ப்பை தந்தார்கள். ஏர்னஸ் ஹெமிங்வேயினுடைய ஃபயர்வர்க் டு தி ஆர்ம்ஸ் என்ற நூலினுடைய மொழிபெயர்ப்பை தந்தார்கள். ஏற்கனவே அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. போரே நீப்போ என்று அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. போர் காதலும் என்ற தலைப்பில் அதனை இவர்கள் மொழிபெயர்த்திருக்கிறார். ஒரு நூலுக்கு எத்தனை மொழிபெயர்ப்பு வேண்டுமானாலும் வரலாம். வால்மீகிக்கு எத்தனை மொழிபெயர்ப்புகள் இருக்கின்றன, அதுபோல எத்தனையோ மொழிபெயர்ப்புகள் வரலாம். அதில மொழிபெயர்ப்புகளுக்கு இடையிலே சிறந்தது எது என்பதை காலம் நிர்ணயித்து தரும். இன்றைக்கு நமக்கு 2 பேர் இங்கே விருது பெற்றிருக்கிறார்கள். அவர்களை பாராட்டுவதற்காக காவை பழனிசாமி வந்திருக்கிறார். அவரை பற்றி 2 சொல் சொல்லாமல் இருக்க முடியாது. காவை பழனிசாமி சேலம் நகரைச் சேர்ந்தவர். ஒரு காலத்தில் சேலம் தமிழ்ச்சங்கத்தினுடைய அரசராக விளங்கியவர். சேலம் தமிழ்ச்சங்கத்தில் அவர் நடத்திய எத்தனையோ நிகழ்ச்சிகளில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். தமிழ்ச்செம்மல் விருது என்ற விருதை கூட அவர்கள் பல பேருக்கு தந்தார்கள், எனக்கும் தந்தார்கள். அப்படி இலக்கியத்திலே ஆழங்கால் பட்டு சிறுகதையாக நாவலாக கவிதையாக பல்வேறு வடிவங்களிலே அதை உணர்த்துகின்ற சிறந்த ஆசிரியராக விளங்கக்கூடியவர்கள் காவை பழனிசாமி அவர்கள். எங்கே இலக்கியம் பேசப்படுகிறதோ அங்கெல்லாம் அவரை நாம் பார்க்க முடியும். அத்தகைய அருங்கலை ஆர்வலராக விளங்கக்கூடிய காவை பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு மொழிபெயர்ப்பாளர்களுக்கு வாழ்த்துச் சொல்வது என்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. 2 விதமாக இந்த மொழிபெயர்ப்பு விருதுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. ஒன்று, வேறு மொழியிலே இருந்து தமிழுக்கு மொழிபெயர்ப்பை கொண்டு வருவது.
இன்னொன்று தமிழ் மொழியிலே இருந்து வேறு மொழிக்கு சிறந்த நூல்களை கொண்டு செல்வது, ரெண்டும் அவசியம்தான். அந்த வகையில் தமிழிலே இருந்து பல அரிய நூல்களை தெலுங்கு மொழிக்கு கொண்டு சென்றிருக்கக்கூடிய பாலாஜி அவர்கள் என்று விருது பெறுகிறார். அண்மையில் சாகித்ய அகாடமி விருது பெற்ற எஸ்ராவனுடைய சஞ்சாரம் என்ற நூலை அவர்கள் தெலுங்கிலே மொழிபெயர்த்திருக்கிறார்கள், ஜெயமந்தனுடைய நூலை மொழிபெயர்த்திருக்கிறார்கள் என்ற செய்தியை கேள்விப்படுகின்றோம். அவ்வாறு உன்னதமான தமிழ் படைப்பாளிகளையெல்லாம் நம்முடைய அண்டை மொழிகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய அரிய திறமை உடையவராகிய பாலாஜி அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவர் மூலமாக தெலுங்கு இலக்கிய உலகத்துக்கு தமிழ் படைப்புகள் சிறப்பாக சென்று சேரும் என்ற நம்பிக்கையோடு அவர்களை வாழ்த்தி வணங்க கடமைப்பட்டிருக்கின்றேன். இன்று தன்னுடைய சிறந்த மொழிபெயர்ப்பின் மூலமாக மலையாளத்தில் இருந்து தமிழுக்கு ஆராய்ச்சியர் நாவலை மொழிபெயர்த்திருக்கக்கூடிய செந்தில்குமார் அவர்களை பற்றியும் சில செய்திகளை நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். அதை நான் ஏதோ எனக்கு ரொம்ப நெருக்கமானவர் என்பதற்காக சொல்வதாக நீங்கள் கருதிவிடக் கூடாது. அவர் என்னுடைய மாணவர். அவருக்கு முதுகலை எளிய குடும்பத்தை சேர்ந்தவர், சிரமப்பட்டு படித்தவர், உழைப்பினால் முன்னேறியவர். இவைகளெல்லாம் அவரை பற்றி குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய செய்திகள். படிக்கும் போதே ஒரு நிறுவனத்தில் சேர்ந்து அந்த நிறுவனம் தரக்கூடிய சம்பளத்தினுடைய உதவியோடு தன்னுடைய படிப்பை மேற்கொண்டவர் செந்தில்குமார். நான் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் தமிழ்துறை தலைவராக இருந்த காலத்தில் நான் செய்த மற்ற செயல்களை பற்றியெல்லாம் நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பவில்லை. ஒரே ஒரு எனக்கு விருப்பமான செயல் ஒன்றை நான் செய்தேன். அது என்னவென்றால், தமிழ் முதுகலை படிக்கக்கூடிய மாணவர்கள் இன்னொரு மொழியை தெரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து வைத்திருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். அதற்காக எனக்கு தெரிந்த மலையாள மொழியை அந்த ரெண்டு செமஸ்டர் பாடமாக மலையாள மொழியை அவர்களுக்கு கற்பித்தேன். யார் அதை படித்து அறிந்து கொண்டார்களோ இல்லையோ தெரியாது, ஆனால் செந்தில்குமார் அந்த வாய்ப்பை எருக பற்றி கொண்டு மலையாள மொழியிலே தேர்ச்சி உடையவராக மாறினார். அது மட்டுமல்ல, தன்னுடைய முதுகலை படிப்பு முடிந்த பிறகு டாக்டர் பட்டம் பெறுவதற்காக, முனைவர் பட்டம் பெறுவதற்காக முற்பட்ட நேரத்தில் அந்த மலையாள அறிவை பயன்படுத்தி அந்த ஆய்வு செய்ய வேண்டும் என்று அவர் கருதினார். அதற்காக மலையாளத்திலும் தமிழிலும் இருக்கக்கூடிய கதை பாடல்களை பற்றி ஆராய்ந்தார். பேலன்ஸ் என்று சொல்லக்கூடிய கதை பாடல்கள் ரெண்டு மொழிகளிலும் எப்படி இருக்கின்றன என்ற நுட்பமான ஆராய்ச்சியை மேற்கொண்டார். அதன் மூலமாக கேரளத்திலே நாட்டுப்புற இயலிலே வல்லவர்களாக விளங்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் பலரை இன்று வரை அவர் நண்பராக பெற்றிருக்கின்றார். அந்த ஆராய்ச்சியின் மூலமாக சில சமயங்களில் எதிர்பாராத விஷயங்கள் நடந்து விடுகின்றன. நம்முடைய அது வேடிக்கையான மாற்றமாக கூட இருக்கக்கூடும். நம்முடைய நோபல் பரிசு பெற்ற விஞ்ஞானி சர் சி வி ராமன், அவர் ஒரு புகழ்பெற்ற விஞ்ஞானியாக மாறிக்கொண்டிருக்கிற தருணத்தில் அவருக்கு திருமணம் நிச்சயமாயிற்று. அந்த அம்மையார் பெயர் திரிலோக் சுந்தரி என்று நினைக்கிறேன். அந்த பெண்ணை பார்ப்பதற்காக ராமன் செல்லுகிறார். அந்த காலத்தில் பெண் பார்ப்பதற்காக போகிற பொழுது பெண்ணை ஆட தெரியுமா பாட தெரியுமா என்று கேட்பது அந்த காலத்து பழக்கம். அதுவும் பிராமண குடும்பங்களில் சொல்ல வேண்டியதே இல்லை. ராமன் கேட்கவில்லை, ஆனாலும் அந்த பெண்ணை பாடச் சொல்லும்படி அழைத்தார். அப்போது அந்த பெண் பாடிய பாட்டு வேடிக்கையானதாகவும் இருந்தது, பொருத்தமானதாகவும் இருந்தது. ராமனே எதிர்பார்க்கவில்லை இப்படி ஒரு பாடல் வரும் என்று. தியாகராஜ கீர்த்தனைகளில் ஒன்றாகிய ராமா நீ சமானம் எவரு என்ற கீர்த்தனையை அந்த அம்மையார் பாடினார். ராமனே உனக்கு சமானமானவர்கள் யார் இருக்கிறார்கள், பழக்கமாக இருக்கக்கூடிய பாட்டு. ஆனால் இந்த ராமனை பற்றியே சொல்வது போல
எதிர்காலத்தில் நோபல் பரிசு வாங்க போகிற ராமனை பற்றியே சொல்வது போல அது அமைந்திருந்தது. தற்செயல் நிகழ்ச்சிகள் பலவும் நடப்பது உண்டு. சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்ப்பு துறைக்காக சில நூல்களை ஒதுக்கீடு செய்கின்ற நேரத்தில் ஆரச்சார் நாவலை வேறொருவருக்கு நாங்கள் மொழிபெயர்ப்பதற்காக கொடுத்திருந்தோம். வருடங்கள் சென்றதை தவிர அவர்களிடமிருந்து மொழிபெயர்ப்பு வரவே இல்லை. ஆகவே அதை அத்தோடு நிறுத்திக் கொள்ளும்படி அவரிடத்தில் சொல்லிவிட்டு, இனிமேல் நீங்கள் மொழிபெயர்க்க வேண்டாம், மொழிபெயர்ப்பு இதுவரை செய்ததற்கான தொகையை மட்டும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று அவருக்கு கொடுத்திருந்த அந்த வாய்ப்பை அவரிடமிருந்து திரும்ப பெற்று நானே மொழிபெயர்க்கலாம் என்று யோசனை செய்து கொண்டிருந்தேன். என்னுடைய உடலின் தளர்ச்சியும் மனதின் தளர்ச்சியும் அந்த பெரிய பணியை செய்வதற்கு எனக்கான அதற்கான ஊக்க சக்தியை தரவில்லை. யார் இதற்கு பொருத்தமானவர்கள் என்று நான் யோசித்த பொழுது என்னுடைய மனதிலே நம்முடைய செந்தில்குமார் தான் வந்தார். செந்தில்குமாருடைய மலையாள பொறுமையை பற்றி எனக்கு நன்கு தெரியும். ஆகவே அவரிடத்திலே ஆராய்ச்சார நாவலை கொடுத்து, ஏற்கனவே கொடுத்த நாவல் காலம் தாண்டியும் மொழிபெயர்க்கப்படாமல் நின்று போனது, அப்படி செய்யாதே அப்பா, சீக்கிரமாக மொழிபெயர்த்து கொடு என்று கேட்டபோது அதற்கு தகுந்த மாதிரியே உரிய காலத்தில் முடித்தது மட்டுமல்லாமல் மிகச்சிறந்த தமிழ் நடையிலே அதனை மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார் செந்தில்குமார். கம்மிங் ஈவன்ஸ் காஸ்ட் தேர் ஷேடோஸ் பிஃபோர் என்று ஆங்கிலத்திலே ஒரு பழமொழி உண்டு. வருகின்ற நிழல்கள் வரப்போகிற நிஜங்களை காட்டும் என்று அதனை நாம் மொழிபெயர்க்கலாம். வருகின்ற நிழல்கள் வரப்போகிற நிஜங்களை சுட்டிக்காட்டும் என்று சொல்லலாம். இன்றைக்கு நம்முடைய செந்தில்குமார் மொழிபெயர்த்திருக்கக்கூடிய தாராஜர் நாவல் விஜயா பதிப்பகத்தின் மூலம் பட சுப்பிரமணியம் அவர்கள் வழங்குகிற நன்கொடை மூலமாக அவருக்கு மொழிபெயர்ப்பு விருதை தேடி தந்திருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் குறிப்பிடுத்து வைத்துக் கொள்ளலாம். இந்த நிழல் நாளைக்கு நிஜமாகி சாகித்ய அகாடமி விருது அவருக்கு மொழிபெயர்ப்புக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அவரை பற்றி எத்தனையோ சொல்லலாம். உடைக்கும் ஊக்கம் அயராத சிந்தனையும் உடையவர். பெயல் என்ற இதழின் மூலமாக தமிழ் பேராசிரியர்களுக்கு நடுவே ஒரு பெரிய சிந்தனை அலையை உருவாக்கி இருக்கக்கூடியவர். உண்மையான ஆய்வுக்கு வழித்தடம் அமைத்திருப்பவர் என்று பலவற்றையும் நான் சொல்லக்கூடும். ஆனால் நீங்களே இதோ விற்பனைக்கு வைத்திருக்கின்ற ஆராய்ச்சியாளர் நூலை வாங்கி படித்து பாருங்கள். அப்போது அவருடைய திறமை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஒன்றை மட்டும் சொல்ல வேண்டும் ஆராய்ச்சியாளர் நாவலை பற்றி. ஆராய்ச்சியாளர் என்ற தலைப்பு படித்தவுடனே இது என்ன என்று பல பேர் ஆச்சரியப்படக்கூடும். ஆராய்ச்சியாளர் என்றால் தூக்கு போடுபவர் என்பது பொருள். தமிழிலே தூக்கு போடுபவர் என்பதற்கு ஒரு தனி சொல் கிடையாது. தமிழிலே எல்லா சொல்லும் தமிழிலே இருந்தாலும் தூக்கு போடுவது என்ற அந்த நிகழ்ச்சியை சொல்வதற்கு ஒற்றை சொல்லாக எதுவும் கிடையாது. ஒருவேளை தூக்கு போடுகிற கலை தமிழர்களுக்கு அதிகமாக தெரிந்திருக்கவில்லையோ என்றோ தெரியவில்லை, இந்த சொல் கிடையாது. ஆனால் மலையாளத்திலே ஆராய்ச்சியாளர் என்ற சொல் தூக்கு போடுபவரை குறிப்பிடுகின்ற சொல்லாக அமைந்திருக்கிறது. இந்த நாவல் மொழிபெயர்ப்பதற்கு மிகவும் கடினமானது. கே ஆர் மீரா அவருடைய எல்லா நாவல்களையும் விட கடினமானது இந்த நாவல். கே ஆர் மீரா ஒவ்வொரு நாவலுக்கும் உரிய களங்களை வெவ்வேறு இடங்களில் இருந்து தேர்ந்தெடுத்துக் கொள்கிற பெருமை உடையவர். கபர் இஸ்லாமிய சமூகத்தினுடைய கதை, அதையும் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். மீரா சாது இன்னொரு நாவல், அது காசியை மையமாக வைத்து எழுதப்பட்டிருக்கிற நாவல். அதே சமயத்தில் குடும்பத்திலே பிளவு ஏற்படுகிற பொழுது பெண்களின் நிலை என்ன என்பதை கேள்விக்குறியாக்கி அமைந்திருக்கக்கூடிய நாவல் கே ஆர் மீராவுடைய மீரா சாது, அதனையும் மொழிபெயர்த்திருக்கிறார் செந்தில்குமார். ஆராய்ச்சியாளர் நாவல் கடினமானது என்று நாம் சொன்னதற்கு காரணம், அது மலையாளத்திலிருந்து மட்டும் மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் என்று சொல்ல முடியாது, வங்காளத்திலிருந்தும் சேர்ந்து மொழிபெயர்க்கப்பட்ட நாவல் என்று குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் கதை முழுவதும் வங்காளத்தில் நிகழ்கிறது.
வங்காளத்தில் நிகழ்கிற கதையில வருகிற பாத்திரங்கள் எல்லாம் வங்காள பெயர்கள் சூடியிருக்கின்றன. வங்காளத்து நகரங்களினுடைய பெயர், வங்காளத்து தெருக்களினுடைய பெயர்கள், அந்த வாழ்க்கை முறை அத்தனையையும் கொண்டு வந்திருக்கிறார். அதை தமிழில் மொழிபெயர்க்கிற பொழுது இரட்டை பணியர், மலையாளத்தில் இருந்தும் மொழிபெயர்க்க வேண்டும், வங்கத்தினுடைய குறிப்புகளையும் எடுத்து கையாள வேண்டும். இப்படி ஒரு இரட்டை நாவலாக அமைந்திருக்கக்கூடிய அந்த நாவலை மிக திறமையாக மொழிபெயர்த்திருக்கின்றார் செந்தில்குமார். தூக்கு போடுகிற ஒரு குடும்பம், பாரம்பரியமான குடும்பம், புத்தர் காலத்தில் இருந்து அல்லது பண்டைய சரித்திர காலத்தில் இருந்து தூக்கு போடுவதே தொழிலாக அமைந்திருக்கிற ஒரு குடும்பம், அந்த வரலாறும் சேர்ந்து இதனோடு இணைகிறது. எப்படிப்பட்ட ஒரு அரிய நாவலை தமிழுக்கு ஒரு வளமாக கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றார் செந்தில்குமார். எனவே பல வகையிலும் பாராட்ட தகுந்த இந்த பணிக்கு விஜயா பதிப்பகம் மொழிபெயர்ப்பு விருது வழங்கி கௌரவிப்பது மிகவும் பொருத்தமானது. எனவே அவர்களையும் பாராட்டி, பாராட்டுவதற்காக வந்திருக்கின்ற காவை பழனிசாமி அவர்களையும் பாராட்டி, தமிழிலிருந்து தெலுங்குக்கு செய்த மொழிபெயர்ப்புக்காக பாலாஜி அவர்களையும் பாராட்டி, தமிழுக்கு பெருந்தோடு புரிந்திருக்கின்ற செந்தில்குமார் அவர்களுக்கு ஒரு என்னுடைய மாணவர் என்ற முறையில் பிரியத்தோடு கூடிய ஒரு பாராட்டையும் தெரிவித்து அமைகின்றேன். வணக்கம்.